हेलो स्टूडेंट्स आई एम रमणन इन वीडियो क्लास 10 एक्सरसाइज 4.1 सम नंबर 11 पाक पोरो ए बी सी डी इज अ क्वाड्रिलेटरल ओके मार्क पनिकला वर्टेक्स ए बी सी डी ओके इन विच ए बी ईक्वल टू ए डी इंद साइडों ईक्वल अपने सोल रहा है द बाइसेक्टर ऑफ angle BAC BAC ங்கிறது bisector of angle BAC and CAD intersect side the sides BC bisector of BAC எது இந்த red color line okay அதே போல bisector of CAD C A D இந்த line இந்த angle bisect பண்றது இந்த line தான் okay BC and CD BC லியும் CD லியும் E and F அப்படிங்கற பாயிண்ட்ஸ்ல மீட் பண்ணுது இந்த பாயிண்ட் E இந்த பாயிண்ட் F ஓகே ப்ரூவ் தட் EF இஸ் parallel to BD இந்த டயகனலுக்கு இந்த green color dotted line parallel னு சொல்லுங்க அப்படினு சொல்லிருக்காங்க ஓகே இப்போ क्वेश्चनல வந்து நல்லாவே தெரியுது த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னும்போது நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணலாம்னு ஆங்கிள் பைசெக்டர் தியரம் யூஸ் பண்ணலாம்னு இந்த ப்ரூஃபை கரெக்டாக கொண்டு வர்றதுக்காக இதை நான் இந்த மெயின் டயக்ராமை ரெண்டு ட்ரையாங்கிளாக நான் ஸ்பிளிட் பண்ணிக்க போகிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏசிடி எடுத்துக்கிறேன் ட்ரையாங்கிள் ஏ சாரி ட்ரையாங்கிள் ஏ சிடி இந்த டயக்ராமில் எப்படி இருக்கோ உங்களுக்கு புரியறதுக்காக அப்படியே போட்டிருக்கேன் அடுத்தது இதனுடைய பைசெக்டர் நம்ம டிராயிங் ட்ராப் அந்த எந்த இடத்துல பைசெக்டர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா அப்போ இந்த இடத்துல நமக்கு பைசெக்டர் ஏஎஃப் தான் பைசெக்டர் கரெக்டாக இருக்கா ஸோ இது பைசெக்டர் ஓகே இப்போ நம்ம என்ன செய்யலாம் பை ஆங்கிள் பைசெக்டர் தேரம் ஆங்கிள் பைசெக்டர் தேரம் In triangle A, C and D, where AF is bisector of angle A. Correct, இது mark பண்ணிடணும் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் எந்த லைன் ஆங்கிள் பைசெக்டர் லைன் தெரியணும் ஓகே இதனுடைய ரேஷியோ என்ன இதெல்லாம் சைட்ஸோட ரேஷியோ இருக்கு இல்லையா இந்த ரெண்டு சைட்ஸோட ரேஷியோ divided by opposite sides oda base ratio ac sorry ad by ac is equal to df by fc okay first part mudinjiruchu let it be equation number 1 ipa namba eppadi inda a C D க்கு எடுத்தோமோ அதே போல இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்க போறோம் ABC ஓகே அடுத்ததா A yellow கலர்ல ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் B C இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறேன் இப்போ அடுத்த பார்ட் ட்ரையாங்கிள் A B C இல்லையா ஆங்கிள் பைசெக்டர் வந்து E சோ இதே மாதிரி பை ABT in triangle ABC ல AE is bisector of angle A இப்போ நம்ம இதல ABT யூஸ் பண்ண போறோம் AB by AC ratio of sides equal to ratio of base BE by EC, BE by EC, ओके, இது வந்து equation number 2 னு வச்சுக்கலாம் இப்போ சம்ல ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க AB is equal to AD அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த AB is equal to AD அதுக்கு பதிலா இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன செய்யலாம் இந்த AB யை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம் AD அப்படின்னு போட்டுக்கலாமா இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை போட்டுட்டோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல லெஃப்ட் சைடு வந்துடும்
AD by AC is equal to BE by EC. நம்ம என்ன இது எங்க எடுத்துக்கிறோம் from sum அல்லது given in sum or இப்படியும் எழுதலாம் AD is equal to AB சம்ல கொடுத்துருக்காங்க இதுதான் கொடுத்துருக்காங்க இப்படியும் எழுதிக்கலாம் சோ அப்ப என்ன ஆயிடுது இந்த ரெண்டு பார்ட் இருக்கு இல்லையா இந்த ஈக்குவேஷனும் ஈக்குவேஷன் 1 உம் இத நம்ம 3 னு வெச்சுப்போம் ஈக்குவேஷன் நம்பர் 3 னு வெச்சுக்கலாம் இத ஓகே இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 ல இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடும் ஈக்குவேஷன் 1 ல இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடும் ஈக்குவலா இருக்கிறதுனால ரைட் சைட நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஓகே from equation 1 and 3 df by fc first equation la right side df by fc is equal to be by ec idu vandu converse of bpt converse of basic proportionality theorem இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே பார்த்திருக்கோம் கன்வர்ஸ் ஆஃப் பிபிடினா என்ன பிபிடினா என்ன அப்படின்றத பார்த்திருக்கோம் ஒரு ஆங்கிள் பைசெக்டார் இருக்கு இந்த டயக்ராம்ல சொல்லித்தரேன் ஒரு ஆங்கிள் பைசெக்டார் இருக்குன்னா அது ஆப்போசிட் சைடை ரேஷியோல ப்ராப்பர் ரேஷியோல பிரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு ப்ராப்பர் ரேஷியோல பிரிக்கிறதா இருந்தா அது ஆங்கிள் பைசெக்டாரா தான் இருக்கும் அப்படின்னு கன்வர்ஸ்ல சொல்றது ரிவர்ஸ்ல சொல்றது தான் கன்வர்ஸ் அப்படின்னு சொல்றது அந்த பேஸ்ல இந்த தியரம் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ